நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் தேவ நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீங்கள் நல்லவராய் வல்லவராய் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இங்கே இருப்பதற்காக குடும்பக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியானவர் நீர் பேசும். ஆண்டவரே, தகப்பனே, அன்று எம்மாவூர் சீடர்களை ஆண்டவரே நீங்கள் பேசும் பொழுது அவள் இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆண்டவரே, அந்த வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவளோட இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது போல கர்த்தாவே நீர் பேசும், ஆவியானவர் நீர் பேசுவீராக. அந்த இருதயமெல்லாம் கொழுந்துவிட்டு எரியட்டும் ஆண்டவரே. வசனத்துக்கு நேராக எல்லா இருதயங்களும் திரும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தரே, நீர் ஆளுகை செய்வீராகப்பா. நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் தேவன் மோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு வார்த்தை உறுதி. அதாவது ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்படியாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். வேதத்திலே பார்த்தோமானால் பரிசுத்தவான்கள் எப்படி ஆண்டவருக்குள் உறுதியாக இருந்தார்கள், அவர்கள் எப்படி பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனை வரும்பொழுதும் தேவனுக்குள் உறுதியாக இருந்து எப்படி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று குறித்து நாம் சில காரியங்களை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் மேலே எப்படி இருப்போம்? இந்த பற்றுறுதியாய் தேவன் அவர் மேலே நம்ம உறுதியாய் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார் என்ற வாஞ்சை விருப்பத்தோடு நம்ம என்ன செய்வோம், இருப்போம். ஆனால் அவருடைய சின்ன சின்ன நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம், சோர்ந்து போய் நம்முடைய ஆண்டவர் மேல் இருக்க உறுதித்தன்மை, பற்றுறுதி எல்லாம் அப்படியே குறைந்து சோர்ந்து போய் நம் முடங்கி விடுவோம். இல்லை பிரியமானவர்களே, நம் அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை கண்மலையின் மேலே கட்டப்பட்ட ஒரு வீடாக, அது உறுதித்தன்மை உடையதாக, ஸ்திரத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பேசுகிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். சங்கீதம் 16:8 வசனத்தை நாம் பார்த்தோம்னால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். சங்கீதக்காரன் தாவீது, கர்த்தரே நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கதா, அசைக்கப்படுவதில்லை. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், சவுல் துரத்தினால் என்ன, அப்சலோம் துரத்தினால் என்ன, எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வந்தால் என்ன, ஒரு சிமை என்னை தூற்றி திரிந்தால் என்ன, நான் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று ஒரு உறுதித்தன்மை அவனுக்குள்ளே இருப்பதை இந்த வசனம் மூலமாக அங்கே தாவீது வெளிப்படுத்தி காட்டுகிறார். தாவீதின் வாழ்க்கையெல்லாம் போராட்டம், போராட்டம், போராட்டம். சவுல் துரத்தி கொண்டே வருகிறார், சொந்த குமாரன் எதிராக வருகிறார். இன்மதாக பல விதமான பாடுகளை, கஷ்டங்களை, வனாந்தரங்களின் குகைகளிலும் கெவிகளிலும் அவர் தங்கி இருந்து அநேக பாடுகளை பட்டாலும் கூட அவர் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். அவர் அசைக்கப்படாததுக்கு ஒரு காரணம் அங்கே தாவீது கூறுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் வைத்திருக்கிறதுனால தான் வாழ்க்கை அசைக்கப்படாததாக இருக்கிறது என்று அங்கே தாவீது இங்கே ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை அங்கே எடுத்துரைக்கிறார். அதே போல் பிரியமானவர்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக நீங்கள் வைத்திருக்கும் பொழுது, எந்த மனுஷனையோ, உங்கள் மனைவியோ, கணவனையோ, பிள்ளைகளையோ, இல்லை உங்களுடைய பதவி, உங்களுடைய வேலை, இல்லை என் படிப்பு, இல்லை உற்றார் உறவினர், எதை நீங்கள்
முன்னிறுத்தாதபடிக்கு இயேசுவே நீங்கள் முன்னிறுத்தும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கை அசைக்கப்படதாக இருக்கும். தேவனுக்குள் உறுதியாய் உங்கள் வாழ்க்கையில் அது எந்த ஒரு வெள்ளம் புயல் என்னது உங்கள் வாழ்க்கையில் மோதி அடித்தாலும் உங்கள் தேவனுக்குள்ளே நீங்கள் கொண்ட வைராக்கியம், தேவன் மேல் கொண்ட பற்றுறுதி, விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். அதற்கு தாவீது தான் நாங்கள் அதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை சொல்கிறார். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தரை எப்பொழுதும் முன்பதாக நீங்கள் நிறுத்தி நோக்கி கொண்டிருங்கள். இன்பத்திலும் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் பாடுகள் பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையானாலும் நீங்கள் கர்த்தரை முன்னிறுத்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்வு கர்த்தருக்குள் அசைக்கப்படாத உறுதியான ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள வாழ்வாக இருக்கும் என்று ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தரை எப்பொழுதும் முன்னிறுத்திக் கொள்வீர்களா? அன்பான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு உலக பிரகாரமான சினிமா நாயகர்களையோ இல்லை உங்களுக்கு பிடித்த விளையாட்டு வீரர்களையோ உங்கள் வாழ்க்கையில் முன்னிறுத்தாதபடி இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவே உங்கள் வாழ்க்கையில் முன்னிறுத்துவீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை எதிலையும் அசைக்கப்படாதால் உலகத்தில் எத்தனை போராட்டங்கள் பாடுகள் உங்கள் சூழ்நிலைகளில் கல்லூரி வாழ்க்கையில் இல்லை பள்ளி பருவங்களில் நண்பர்கள் மூலமாகவோ இன்னும் படிக்க முடியாத சில காரியங்களினாலோ பாடச்சுமையினாலோ என்ன காரியங்கள் உங்களுக்கு போராட்டம் வந்தாலும் உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்குள் அசைக்கப்படாததாக ஒரு உறுதியான ஸ்திரத்தன்மை உள்ள வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தரே இயேசு கிறிஸ்துவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னிறுத்துங்கள். நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லாதபடிக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்துக்கொண்டவர்களாக நீங்கள் செல்வீர்கள். வேதத்திலிருந்து கூட சில தேவதாசர்களை நாம் பார்ப்போம். அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பிரச்சனை வந்தது ஆனாலும் தேவனிடத்தில் அவங்களை எப்படியாய் உறுதியாய் தேவனை பற்றி கொண்டார்கள் என்று கூட சில பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது நாம் யோபி குறித்து பார்த்தோமானால் யோபனுடைய சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபனுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் அவனுடைய குழந்தைகளையும் உடைமைகள் சொத்து அத்தனையும் அவர் என்ன செய்து விட்டார்? இழந்து விட்டார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், மனைவி சொல்லுகிறார், நீ இன்னும் உத்தமத்தில் நிலைத்து இருக்கிறீரோ, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுது அவர் அங்கு சொல்லுகிறார், அவருடைய கையில் நாம் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லுகிறார். மேலும் அவ்வளவு இழப்பான சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து உடல் முழுவதும் வியாதி, நண்பர்களால் அருவறுக்கப்படுகிற சூழ்நிலை, எல்லாராலும் ஒரு குற்றச்சாட்டப்படுகிற நிலைமை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற அந்த வேளையில் கூட யோபு சொல்லுகிறார். யோபு 13வது அதிகாரம் அதன் 15வது வசனத்தை கூட நான் பார்த்தோமானால், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் என்ன செய்வேன்? நம்பிக்கையாக இருப்பேன் என்று அங்கு சொல்லுகிறார். யோபு சொல்லுகிறார், வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை கொன்று போட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு எந்த நஷ்டங்கள் வந்தாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொல்வதன் மூலம் இழப்பிலும் எல்லாவற்றையும் இழந்து ஒரே நாளிகையில் அவ்வளோ பெரிய செல்வ சீமானாக இருந்தவர் எல்லாவற்றையும் பிள்ளைகளை தனக்குரிய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் அங்கு யோபு சொல்லுகிறார், நான் என்னை கர்த்தர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறாரே. அது எவ்வளவு பெரிய ஒரு உறுதி! அது தேவன் மேல் அவர் கொண்டிருந்த அந்த உறுதி நமக்கு அந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை இப்படிப்பட்ட கடினமான பாதையில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், வியாபாரத்தில் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், என்னுடைய வியாதி நிமித்தம் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், என்னுடைய தொழில் ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த யோபுவை பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்தாலும் அவங்க ஆண்டவர்கள் அவ்வளவு உறுதியாக, நான் கொன்று போட்டாலும் தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னார். இன்னுமா கூட யோபு 19வது அதிகாரம் 25வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களே என்ன செய்யும் பார்க்கும் என்று கூட ஒரு விசுவாசமாக ஒரு வார்த்தைகளை அங்கு அவர் அறிக்கை இடுகிறார். ஆண்டு நமக்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், ஆண்டவர் இருக்கிறாரா? என்னுடைய நிலைமையை யாருக்கு தெரியும்? அவர் இருக்கிறார், எத்தனை நாள் கதறி கதறி கண்ணீர் வடிக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து என் கணவனை இழந்து, என் பிள்ளையை இழந்து, நான் இப்படி என் தாயை இழந்து, தகப்பனை இழந்து வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறேனே, தினந்தோறும் கண்ணீர் வடிக்கிறேனே,
என் கண்ணீர் என் புலம்பெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவரே இது உமக்கு தெரியாதா, நீர் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறீரா என்று கூட அநேகருடைய புலம்பல்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய புலம்பல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. என் வேதனைகள் கஷ்டங்கள் என்னுடைய பிள்ளைகளோட நிமித்தமாக என் கணவரின் நிமித்தமாக நான் இவ்வளவு கொடுமையான வேதனைப்படுகிறேனே, இவ்வளவு இழப்பில் நான் இருக்கிறேனே, இது என் தேவனுக்கு தெரியுமா, ஆண்டவர் பார்த்தும் பாராதவர் போல் இருக்கிறாரா இல்லை பார்க்காமல் இருக்கிறாரா என்று சொல்லிக்கூட நீங்கள் புலம்பி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இங்கே யோபுவை பாருங்கள், என் அவ்வளவு இழந்தாலும் அவர் சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன், என் கண்கள் அவரை காணும் என்று சொல்லுகிறார். அதே போல தான் பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் மீட்பராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், உயிரோடு இருக்கிறார், அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்கு அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அந்த இழந்த சூழ்நிலையிலும் நீங்களும் யோபுவை போல நான் கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் உறுதியோடு தேவனை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால் தேவன் அங்கு அவரை பற்றி கூட ஒரு சாட்சி கொடுக்கிறார். யோபு 2:3 அங்கு சொல்லுகிறது, அங்கு ஆண்டவர் சாத்தானிடம் சொல்லுகிறார், அவன் இன்னும் தன் உத்தமத்தில் எல்லாவற்றையும் இழந்தாலும் யோபு உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறான் என்றார். ஆண்டவரே ஒரு சாட்சி சொல்லுகிறார், யோபுவை பார்த்து என் பிள்ளையாகிய யோபு உத்தமத்தில் எப்படி இருக்கிறான், உறுதியாக இருக்கிறான் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். நீங்களும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான், பாடுகள் தான், பிரச்சனைகள் தான், இவ்வளவு நாட்களும் என் வாழ்க்கையில் கஷ்டங்களே பார்த்து பார்த்து நான் சகித்து வந்துவிட்டேன், இனியும் என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, இல்லை அந்த கஷ்டங்களையே பார்த்ததுனால உங்கள் மனது எல்லாம் அந்த காரியங்களே மனதை முழுசும் ஆக்கிரமித்து இனி அவ்வளவுதான் என்று சொல்லி சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நடக்கக்கூடாது, இந்த காரியெல்லாம் நடக்காது என்று சொல்லி முடிவெடுத்து இருந்தாலும் நீங்கள் இன்று யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி உங்கள் உறுதியை உங்கள் வாழ்க்கையை அவருடைய அடித்தளத்தை தேவனோடு இணைந்து நீங்கள் கட்டுவீர்களானால் இந்த தேவன் யோபுவை சும்மா விட்டாரா, அவன் இழந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நாம் யோபு 42 நான் பார்க்கிறோம், இழந்த எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு என்ன செய்தார், ரெண்டத்தனையாக தேவன் என்ன செய்தார், கர்த்தர் யோபு 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோபு 42:10 என்ற பின்பகுதி, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தொருளினார். யோபுவை போல நீங்களும் இழப்பில் இப்படி தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடும்போது ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இந்த பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து தேவன் இந்த காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தேவன் இன்று கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படித்தான் ஒரு அருமையான சகோதரி கூட அவள் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தாலும் அவளுடைய தோழியின் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர்கள் பள்ளி பருவத்திலிருந்தே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், இயேசு தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள். திருமண வாழ்க்கைக்கு பிறகு கூட அவருடைய கணவருக்கு கேன்சர் வியாதி வந்த பொழுது தேவன் சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் தேவன் மேல் உறுதியாக இருந்து விசுவாசித்து ஆண்டவரை தன் கணவருக்கும் சத்தியத்தை சொல்லி கொடுத்து அவர்கள் இருவருமாக சேர்ந்து ஜெபித்தார்கள். தேவன் அவருடைய வாழ்க்கையில் அநேக பண இழப்புகள் வந்தாலும் அந்த வியாதி நிமித்தமாக அநேக தேவள் இழந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் என் நான் கொன்று போட்டாலும் தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அந்த யோபுவை போல என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவன் சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் மேல் அவ்வளவு நம்பிக்கையாக இருந்தார்கள். இறுதியில் தேவன் அவர் கணவருக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். அந்த கிராமத்துக்கே ஒரு சாட்சியுள்ள மகளாக, பிள்ளைகளாக, குடும்பமாக தேவன் அங்கு மாற்றினார். அந்த தேவன் இன்று உங்களுக்கும் செய்ய வல்லமை உடையவராயிருக்க பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். அடுத்தது நாம் பார்த்தோமானால் ஜெபத்தில் நாம் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூட ஆண்டவர் தானியல் மூலமாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அங்கு நாம் பார்த்தோமானால் ராஜாவாகிய தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி
அங்கு ஒரு கட்டளை அங்கு பிறப்பிக்கப்படுகிறது, அதற்கு முத்திரையும் இடப்படுகிறது. ஆனால் அங்கு தானியேல் என்ன செய்கிறார் என்று பார்த்தோமானால், தானியேல் 6:13 பின்பகுதி, தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். அதாவது அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூடி அங்கு தரிய ராஜாவிடம் போய் சொல்லுகிறார்கள், நீங்கள் ராஜாவை உங்களை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்துருக்கீங்க, ஆனால் அவன் தினந்தோறும் தன் செய்கிற வழக்கத்தின்படியே செய்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அங்கு ராஜாவினால் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. சிங்கக்கவியிலே அங்கு தானியேல் தூக்கி போடப்படுகிறான். ஆனால் அவன் வந்து திரும்பி மறுநாள் காலையிலே பார்க்கும் பொழுது ராஜா வந்து கேட்கிறார், அங்கு 20:20 ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவர் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறார். அப்பொழுது அதுக்கு தானியேல் பதில் சொல்லுகிறார், தானியேல் 6:22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று. ஒரு சேதமும் இல்லாமல் சிங்கக்கபையில் இருந்து அன்று தானியேல் உயிருடன் வெளிவந்தார். தானியேல் அங்கு ஒரு பெரிய கட்டளை விதிக்கப்பட்டது, ராஜாவினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டப்படப்பட்ட வாலிப மகன் அவன். ஆனால் அவன் என்ன செய்த சபத்தில் உறுதியாக இருந்தான். அவன் மேல் குற்றம் சாட்டினவர்களே அங்கு வந்து சொல்லுகிறாள், சாட்சி சொல்லுகிறார்கள், அவன் செய்கிற வழக்கத்தின்படியே தினந்தோறும் 3 வேளையும் அவன் ஜபம் பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஜபத்தில் உறுதியாக இருந்தான். சிங்க கெபியில் போட்டாலும் அதிலிருந்து சேதமில்லாதபடிக்கு தேவன் அவனை காப்பாற்றி அழைத்து வந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும் பொழுதும் நீங்கள் ஜபத்தில் உறுதி இருந்து இடைவிடாமல், வசனம் சொல்கிறது, இடைவிடாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறது. விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்கிறது. கஷ்டம் வந்துவிட்டதே, பிரச்சனை வந்துவிட்டதே, நான் அப்படின்னு சொல்லி நான் ஜபித்தது இதுவரைக்கும் நடக்கவே இல்லையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, உங்கள் ஜபத்தை நிறுத்தி விடாதீர்கள். தொடர்ந்து உங்கள் ஜபத்தை கூட்டுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராய் உங்கள் அருகில் கடந்து வந்திருக்கிறார். அதற்குரிய வேலை வந்தது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னால் அவர் ஜபத்தை கேட்கிறவர். உங்கள் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தானியேலை போல நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது, சிங்கக்கபி போல எத்தனை சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கு தேவன் உதவி செய்வார். இழப்பில் உறுதியாக இருந்தார் யோபு, ஜபத்தில் உறுதியாக இருந்தார் தானியேல். அவர் சிங்கங்களின் வாய்க்கு தேவன் தப்புவித்தார். இன்னுமாவை கூட நாம் பார்த்தோமானால், ஆபிரகாமை நாம் பார்த்தோமானால், அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். ஆதியாகமம் 22 நாம் எடுத்துக்கொண்டோமானால், ஈசாக்கை பலியிடுவதற்காக அங்கு ஆபிரகாம் கடந்து செல்கிறார். அப்பொழுது பலியிடுவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி ஈசாக்கு கேட்கும் பொழுது, அங்கு ஆதியாகமம் 22:8 அங்கு ஆபிரகாம் சொல்கிறார், தேவன் அதை பார்த்து கொள்வார், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார். அவர் அங்கு மலைக்கு கடந்து செல்லும் போது கூட தன்னுடைய வேலைக்காரர்களிடத்தில் ஆதியாகமம் 22:5 நானும் என் குமாரனும் பலியிட்டு உங்களிடத்து திரும்பி வருவோம் என்று ஒரு விசுவாசத்தோடு பலியிட செல்வது குமாரனே. ஆனால் அவர் சொல்கிறார், நாங்கள் திரும்பி வருவோம் என்று விசுவாசத்தில் உறுதியுடையவராக சொல்கிறார். தன்னுடைய குமாரனிடம் பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கூட ஒரு விசுவாசத்தோடு அங்கு ஆபிரகாம் சொல்லுகிறார். அதே போல் அவ்வளவு விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததனால் அங்கு மகனை பலியிட நேரத்தில் தேவன் அங்கு கூப்பிட்டு ஆட்டுக்கடாவை அங்கு காண்பிக்கிறார். குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி அங்கு ஆட்டுக்கடா பலி செலுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, அங்கு ஆபிரகாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நிறைய காரியங்கள் உண்டு. ஆபிரகாம் வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய விசுவாசத்தின் தகப்பனாய் விசுவாசத்தில் அவர் உறுதியாக இருந்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி கடைசியாக கூட அவனுடைய வாழ்க்கையில் இப்படி பலி செலுத்த வேண்டிய கடைசி நிலம் இதை கூட உங்களுடைய சொத்தோ உரிமையோ உடமையோ நீ இழக்க வேண்டியது வந்தாலும் கூட தேவன் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி ஆபிரகாமை போல
விசுவாசத்தில் உறுதியுடையவர்களாக நீங்கள் இருக்குமேனால் யெகோவா ஈரே உங்களுக்காக அந்த காரியங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? விசுவாசத்தில் தேவனை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்களா? அதை பார்த்து உங்களை சும்மா விடுகிற தேவன் அல்ல, அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது உங்கள் காரியங்களை எல்லாம் யெகோவா ஈராக அது கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன செய்யப்படும், பார்த்து கொள்ளப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பீர்களா? இந்த ஆண்டவர் உங்களுக்கு மூன்று காரியங்களை கற்றுக் கொடுத்துகிறார். இழப்பில் உறுதியாக இருந்தார் யோபு, ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக ஜபத்தில் உறுதியாக இருந்தார் தானியில், சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைக்கப்பட்டார். இன்னுமாக விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் இல்லாதவைகள் தேவன் அழைத்து கொடுத்தார். வானத்து நட்சத்திரங்களைப் போல அவன் சந்ததியை பெருக பண்ணினார். நாம் பார்த்த இந்த பகுதியில் கூட யெகோவா ஈராக தேவன் அவர் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவருடைய தேவையை கர்த்தருடைய பர்வதியில் பார்த்து கொள்ளப்பட்டது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஜபத்தில் விசுவாசத்தில் இயேசுவின் மேலே நம்பிக்கையில், ஒருவேளை இழப்பு தான் என் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் தேவனை நீங்கள் உறுதியை பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை வலைமையில் இருக்க பட்டணமாக அவர் உயர்த்துவார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வீர்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை சோத்தரிக்கிறப்பா. அவியானவரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை இன்று உங்களுக்குள்ளதாக எப்படி இருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் ஜபத்தில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஜபத்தில் உறுதியாக இருப்பதற்கு ஒரு தானியலை போல அவர்கள் இன்னும் உறுதியாக இருக்க இடைவிடாமல் ஜபம் பண்ண ஒவ்வொருவரும் ஒரு ஜபாவியினால் நீங்கள் நிரப்புங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற அந்த பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. எலும்பி பிரகாசியின் ஒளி வந்ததுன்னு சொன்னீங்களேப்பா. உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துருன்னு சொன்னீங்களேப்பா. எழுந்துருங்க. நீங்கள் எந்த சூழ்நிலை நினைத்து நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறோம் அதையெல்லாம் உதறிவிட்டு எழுந்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையிலோட எல்லா காரியங்களை பார்த்து கொள்வார். ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம் எல்லாருக்குள்ளும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உடைய அவிசுவாசமெல்லாம் நீங்கும்படி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இழப்புகளை வேதனைகளை நஷ்டங்களை பார்த்து பார்த்து இவள் மலமை மனதெல்லாம் மூளையெல்லாம் ஆண்டவரே எதிர்மறையான எண்ணங்கள் நிரம்பி இருக்கிறது சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் அவைகளாம் அகலட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் துளிர்க்கட்டும். விசுவாச வரம் எல்லாருக்குள்ளும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இவள் விசுவாசம் வர்த்திக்கட்டும். ஆபிரகாமை போல விசுவாசமாக இருந்து நீர் இவளுக்கு வைத்திருக்கிற கோடி கோடி நன்மைகளை உங்க கரத்திலிருந்து எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும். எதை குறித்து கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனையும் யெகோவா ஈராக அது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தந்திருவா. கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.